ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்ம் ஹோல் பற்றின டவுட்ஸ். நிறைய பேருக்கு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம், அதை மெஷர் பண்ணுறது கரெக்டாக, அல்லது அதில் வந்துட்டு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே மார்க் பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக இருக்குது. நம்ம அதை ஒரு அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஆர்ம் ஹோல் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அதில் வருதா அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம சொல்கிறோம். நிறைய வீடியோஸில் அதே மாதிரி வருது. அப்போ நீங்கள் மெஷர் பண்ணுற ஆர்ம் ஹோல் வந்து 1/2 அப்படிங்கிறது, இப்போ ஒரு 15-16 இன்ச் வருது அப்படின்னா 8 இன்ச் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஃபுல் டைட் பண்ணி எடுக்காதீங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம எப்படி நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் டேப்பு வச்சு ஆர்ம் ஹோல் வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுப்போம். அதுக்காக ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். அப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து, ஏன்னா டேப் வந்து தின் டேப்பாக இருந்தால் நமக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் கிடைக்கும், பெரிய டேப்பாக இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் வரும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த தின்னாக இருக்க டேப் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அண்ட்ராம் இதுக்கெல்லாம் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். இது வந்துட்டு நம்ம ஒரு பாடியோடைய ஆர்ம் ஹோல் ஷேப்பு. இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு 2 இன்ச்சு இறக்கி நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதிலிருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இதை வந்து அப்படியே நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணுவோம். இப்போது இந்த ஆர்ம் ஹோல் வந்து இது கரெக்டாக அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ், அதாவது இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டினுடைய சீம் அலவன்ஸ். அப்போது இதில் நம்ம மெஷர் பண்ணுறோம். இதில் விட்டுட்டோம், விட்டுட்டு இதை நம்ம டேப்பு வச்சு பார்க்கும்போது எட்டரை இன்ச்சு வருது. அப்போ இது வந்து நமக்கு சுற்றி டோட்டல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு. அப்போ 17 இன்ச்சு வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வருது அப்படின்னா, நம்ம இதில் 1/2 எட்டரை இன்ச்சு நம்ம இதில் வைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறது வந்துட்டு எப்படி அப்படின்னா, நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இங்கே தானே நம்ம ஸ்டிச் போடுறோம், இங்கே நம்ம ஸ்டிச் போடும்போது இதை நம்ம மெஷர் பண்ணும்போது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தராங்க. இப்போ இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். இப்போது நம்ம பாடிக்கு வந்து 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். எந்த ஒரு பாடியாக இருந்தாலும் 40 அப்படின்னா ப்ளஸ் 4 இன்ச்சு, அப்போது 44 வருது. ஒரு 36 அப்படின்னா ப்ளஸ் 4 பண்ணுறோம், 40 இன்ச் வருது. அப்போ அதை வந்து நம்ம டிவைடாக 4 பிரித்து 11, 10 அப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம பாடியில் சேர்த்திடுறோம். அப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு தானே நமக்கு ஆர்ம் ஹோலும், அப்போ அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. அதனால தான் இந்த அளவை வந்து நம்ம மெஷர் பண்ண சொல்கிறது. இப்போ இங்கே 1/2 நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இங்கே கீழே ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் பாடிக்கான, ஸ்லீவுக்கான, ஆர்ம் ஹோலுக்கான அந்த ஈஸ் அலவன்ஸ் அதில் உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் இதை மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு இதை நீங்கள் இதுதான் நம்மளுடைய அளவுன்னு சொல்லி நீங்கள் இதை மெஷர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஆர்ம் ஹோல் வந்து லூஸ் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தையல் போடுவோம். தையல் போட்டதுக்கப்புறம், ஏன்னா நம்ம எடுக்கிற 1/2 ஆர்ம் ஹோல் நீங்கள் இங்கே வைக்கும்போது தையல் போடும்போது இன்னும் கீழே வரும். அப்போ நீங்கள் எப்போவுமே எடுக்கும்போது இங்கே இருக்க இந்த அளவை நீங்கள் மெஷர் பண்ணி 1/2 அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே உள்ளே வர அளவு நீங்கள் ஸ்டிச்சிங் லைனை வந்து எங்கேயுமே மெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறது ஷோல்டர் அப்படின்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு. ஸோ இது இன்க்ளூடிங் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு. அப்படி தான் நம்ம சொல்லித்தரமே ஒழிய, நீங்கள் அதுக்கு தனியாக வந்து நீங்கள் ஒரு சீம் அலவன்ஸை வந்து நீங்களாக ட்ராப் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து நல்லாவே கீழே இன்னும் டவுன் ஆகும், லூஸும் ஆகும். இப்போ நீங்கள் இதை மெஷர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எக்ஸஸாக வரும். அது உங்கள் பாடியில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டைட்டாக வருது அப்படிம்பாங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்படி போடும்போது இப்போ இதில் எங்கேயுமே நம்ம வந்து சீம் அலவன்ஸை வந்து நம்ம இது வந்து பார்க்கறது இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேஷன் போடுறது, கட்டிங் பண்ணுறது எல்லாமே.
அதுக்காக நீங்க செக் பண்ணும்போது இந்த ஆம்ஹோலுக்கு மட்டும் நீங்க சீம் அலவன்ஸ் செக் பண்ண தேவையில்லை. நீங்க இந்த பாடியில நீங்க என்ன மார்க் பண்றீங்களோ அது உங்களுடைய ஆம்ஹோலுக்கு 1/2, அதாவது ஒரு 1/4 இன்ச் கம்மியா வந்தா ஒரு 0.1, 0.2 அப்படி 1/4 இன்ச் அந்த மாதிரி குறைவா இருந்தாலும் நீங்க தைக்கும் போது துணிக்கு தகுந்த மாதிரி, அதாவது ரொம்ப திக்கான மெட்டீரியல் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகாது, கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கார்மெண்ட் ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் தைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஒரு இதுக்கு ஆம்ஹோல் மெஷர் பண்ணினாலும் நீங்கள் எப்பவும் போடுற நார்மல் ரவுண்டை நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா போதும், உள்ளே வர இந்த மார்க்கிங்கை வந்து நீங்கள் மெஷர் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் அதை மெஷர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சுற்றி வர எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்புறம் அதுக்குன்னு தனியாக ஒரு கால்குலேஷன் போடணும், அப்புறம் அதுக்குன்னு தனித்தனியாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணணும். அதனால பேசிக்கா நீங்க என்ன, நம்ம எல்லாமே ஆல்ரெடி சீம் அலவன்ஸோட வச்சுதான் நம்ம போடுறோம். அப்போ நீங்க இங்க நீங்க பண்ற மார்க்கிங் வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா போதும், அது வந்து அப்ராக்சிமேட் தான், நம்ம வந்து கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணதான். அப்ப எல்லாம் தைக்கும் போதெல்லாம் யாருமே ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ண கூட மாட்டாங்க. பாடி ரவுண்டு வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுதான் கட் பண்ணுவாங்க. அந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங்காக வரும், என்னன்னா அந்தந்த அளவுக்கு அவ்வளோதான் பாடி ரவுண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆம்ஹோல் ரவுண்டு ஷோல்டர் ரவுண்டு இப்படி பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது நான் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். அதாவது நீங்கள் இந்த ஆம்ஹோல் ரவுண்டை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்ன அளவு வருது, கீழே வர இந்த ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ணும்போது அது எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நிறைய இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கோம், அதிகமாக நிறையா கட்டிங் போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஒவ்வொரு கஸ்டமர்ஸு தேவை என்ன, ஒவ்வொரு கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் என்ன இதெல்லாம் வருது அப்படிங்கும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து அனுபவமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஆம்ஹோலுமே நம்ம என்ன லைன் மார்க் பண்ணுறோமோ அதை நீங்கள் மெஷர் பண்ணால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வர லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. அது மேபி உங்களுக்கு லூஸாக ஒரு ஆம்ஹோல் வர்றதுக்கும் ஃபிட்டிங் இல்லாமல் வர்றதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும். அதனால் ஷோல்டர் ஃபால் வருது, செஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பேக்கெல்லாம் லூஸ் நிறையா வருது அப்படின்னா இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எப்படி அதை மெஷர் பண்ணுறீங்க, ஆனால் பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் அளவு எடுக்கிறது கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது மெட்டீரியலில் எடுத்தாலும் சரி ட்ரெஸ்ஸில் எடுத்தாலும் சரி அது கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் செக் பண்ணியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.